Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான தால் கிச்சடி. நம்ம வந்துட்டு பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்துட்டு 3-4 வெரைட்டி ஆஃப் பருப்பு நம்ம சேர்ப்போம். ரொம்ப ஹெல்தியான ஒரு ஃபுட்டு. எந்த வெஜிடபிள்ஸும் இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம இது சாப்பிட்டோம்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். எந்த டைம் வேணாலும், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், எந்த டைமில் வேணாலும் இது சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. என்னோட பசங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு கொடுத்துடுவேன். அதுவும் ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற அன்னைக்கு நம்ம கொடுத்து விட்டோம் அப்படின்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும், ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தால் கிச்சடி நான் ரெண்டு விதமாக செய்வேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் காமிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான காய்கறியும் தேவையில்லை. அரிசி, பருப்பு, நெய், அதுக்கப்புறம் நம்ம அஞ்சரை பெட்டியில் உள்ள திங்ஸ் மட்டுமே போதும். இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல 150 கிராம் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 70 கிராம் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு 30 கிராம் எடுத்திருக்கேன். எப்பவுமே உளுந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், குழந்தைங்க இருக்கிறதுனால. வெறும் அடல்ட்டு மட்டும்தான் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 50 கிராம் பாசிப்பருப்பு, டோட்டலாக 150 கிராம் ரைஸ் ப்ளஸ் 150 கிராம் பருப்பு வகைகள் எடுத்திருக்கேன். இதை நாம சுத்தமாக வாஷ் பண்ணிடுவோம். நம்ம யூஸ்வலாக ரைஸ் குக் பண்ணுறப்ப 1:2 இல்லைனா 1:2.5 அப்படின்னு தண்ணி வைப்போம். ஆனால் இதுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சாதான் நல்லா குழஞ்சி குக் ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்க 300 கிராம் அரிசி பருப்பு காம்பினேஷனுக்கு கிட்டத்தட்ட 900-950 ml அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் தான் வந்துட்டு இந்த ஃபுட்டுக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் தால் கிச்சடி இன்ஸ்டா பாட்டில் செய்ய போகிறேன். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 5 மணி ஆக போகுது. நான் டின்னருக்கு தால் கிச்சடி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால 5:00 நான் ரைஸ், பருப்பு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு இன்ஸ்டா பாட்டில் நான் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இதில் நான் வந்துட்டு டிலே மோட் ஆப்ஷனில் 2 hour clock செட் பண்ணி 5:00 வைக்க போகிறேன். ஸோ 7:00 சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த தால் கிச்சடிக்கு நீங்கள் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு, மசூர் தால் இது நாலும் கலந்து செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாசி பருப்பு, தோல் பருப்பு போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். உடம்புக்கும் தோல் பருப்பு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்துட்டு வீட்டில் செய்கிறப்ப தோல் பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க. நம்ம சாதம் குக் ஆனதுக்கப்புறம் தாளிச்சு மேலே சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்குவோம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு நம்ம வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதுலேயும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்குங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் 1 கைப்பிடி வாஷ் பண்ண கருவேப்பிலை சேர்த்து ரைஸ் ரெடியானதுக்கப்புறம் இதை நம்ம அதில் கொட்டி கிளறி இறக்கிட வேண்டியதான். மெயினாக இந்த ரெசிபி நான் இப்போ ஷேர் பண்ணதுக்கு ரீசன், இந்த குவாரண்டைன் பீரியடில் நம்மளால் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் போய் வெஜிடபிள்ஸ் வாங்க முடியல. வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹெல்த்தில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு நான் இந்த ஃபுட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, நிறைய ப்ரோட்டீன் உள்ளது. குழந்தைங்க வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாகவே இதை சாப்பிட்ருவாங்க. பட் நம்ம வந்துட்டு இது கூட அப்பளம், தயிர் பச்சடி, பிக்கல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் இந்த தால் கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் பிக்கல் அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். இந்த ரெசிபி நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சென்னையில் சவுக்கிதானியில் தான் சாப்பிட்டேன். இந்த ஃபுட்டோட டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இதை வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தயிர் பச்சடியில் எப்போவுமே தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை கையால் நல்லா உதுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப கொத்து கொத்தாக வராது. இப்போ நான் அதில் தயிர் சேர்த்து கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே நான் அப்பளம் பொறிச்சு வச்சுட்டேன். இதை நாம் இப்போ சர்வ் பண்ணலாம். எம்மியான தால் கிச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அனிதாஸ் ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.